Hello guys, welcome to Shisha Varilu. In this channel, we will talk about abbreviation of the word student. Okay, student or word, student word, or explanation. So, why student abbreviation. Abbreviation is very welcome. So, that's it. Okay, now we will go to the video. Okay guys, இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க வந்து எல்லாரும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படிதா இந்த ஒரு இது வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்ப நாம வந்து ஸ்டூடண்டோட அப்ரிவேஷன் அப்ரிவேஷனா விரிவாக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான் பார்க்க போறோம். ஓகே. ஸ்டூடண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ் ஃபார் ஸ்டடி, டி ஃபார் ட்ரூத்னஸ், யூ ஃபார் யூனிட்டி, டி ஃபார் டிசிப்ளின், இ ஃபார் எனர்ஜி, N for neat and clean, tree for treasure. Okay, இதுப்ப வந்து இதோட word கான full form, அதாவது abbreviation நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஸ்டூடெண்டா இருக்கிற நமக்கு ரொம்பவே என்ன சொல்றது தெரியக்கூடிய ஒரு விஷயம். எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இப்ப வந்து அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. அதோட மீனிங் என்னன்னா, ஸ்டடினா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸோ படிப்பு. அதுக்கப்புறம் ட்ரூத்ஃபுல்னா உண்மையா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் யூனிட்டி, அப்படி யூனிட்டினா ஒற்றுமை. அதுக்கப்புறம் டிசிப்ளினா ஒழுக்கம். அதுக்கப்புறம் உண்மையா நடந்துக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு இது. இ ஃபார் எனர்ஜி, நல்ல ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஒரு விஷயத்த முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நம்ம எல்லாருமே இருக்கணும். நீட் அண்ட் கிளீன் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த நீட்டாவும் கிளீனாவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மீனிங் இருக்கு அந்த ஒரு வேர்டுக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஷர், ட்ரெஷர்னா என்ன சொல்றது, கோல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா கோல் ஆஃப் என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஷர்னா கோல் ஆஃப் மணி, அதுக்கப்புறம் கோல் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஷரை அதனாலதான் இவங்க இப்படி ஒரு அப்சர்வேஷன் வச்சு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டான வேர்டிங் கொடுத்து ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, பட் எல்லாருக்கும் தெரியணும் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரியான வீடியோ எழுதணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். Got the man with the plan right here, bringing swag with the man right here, living up on sipping on beer, yeah, clap for me man.